வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு கிடையாது, முழு ஊரடங்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் ரத்து செய்யப்படுவதும் என்றும், எல்லா கடைகளும் திறக்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அது எந்தெந்த கடைகள்லாம் திறக்க போகிறாங்க, எப்பயிலிருந்து முழு ஊரடங்கு கிடையாது, இதை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் மாவட்டத்தில் எப்போது கடைகள் திறப்பாங்கிறது உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கை நீட்டிக்க முடியாது, கூடிய விரைவில் முழு ஊரடங்கு பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதை தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊரடங்கு ஜூன் 14 வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியிருந்தார்கள். ஏன் என்று கொஸ்டின் எழுப்பியதுக்கு, அதாவது சென்னை மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் கொரோனா தொற்று குறைந்து கொண்டு வந்தாலும், ஆனால் கொரோனா தொற்று பார்த்திங்கன்னா முழுவதும் இன்னும் போகவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முழு ஊரடங்கை நீட்டிக்கப்படலாம், வேணும் நினச்சிக்க ஒரு சில இடங்கள், அதாவது கொரோனா தொற்று மிகவும் கம்மியான உள்ள மாவட்டங்களில் ஊரடங்கு தளர்வுகளை அறிவிக்கலாம் என்றும், அங்கே இருக்கிறது மட்டும் ஒரு சில கடைகள், அதாவது அத்தியாவசிய தேவைக்காண்டி இயங்கப்படும் காய்கறி பல கடைகள், மளிகை கடைகள், பல கடைகள், பூக்கடைகள், இந்த மாதிரி அத்தியாவசிய கடைகள் மட்டும் இயங்குவதற்கு அனுமதி அளிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. இது நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று அல்லது பார்த்திங்கன்னா நாளை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த முக்கிய அறிவிப்பில் எந்தெந்த மாவட்டங்களில் கடைகள் திறக்கப்படும், ஆனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா காய்கறி கடைகள், பழக்கடைகள், எல்லா கடைகளும் பார்த்திங்கன்னா, காய்கறி கடைகள், பழக்கடைகள், சில்லறை கடைகள், எல்லா கடைகளும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் திறக்க போகிறாங்க, ஒரு சில மாவட்டங்களில் மட்டும். இதற்காண்டி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூடிய விரைவில் எல்லா கடைகளும் திறக்கிறதற்கு கடைகள் நினைச்சுக்க எல்லா கடைகளும் திறக்கிறதற்கு விவசாய சங்கங்கள் சார்பிலும் பொதுமக்களும் நிறையா கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றனர். இது தொடர்பாக நாளை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவரும். அந்த அறிவிப்பில் என்ன சொல்ல போகிறாங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.